ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லேடி ஆன் வீல்ஸ். ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேன். சும்மா டயர்டு, என்னால் வந்து பைக் ஓட்டவே முடியல. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் பார்த்தப்புறமா தான் நான் ஓரளவுக்கு வந்து ஃபைனலாக நம்ம எங்கே வாங்க போகிறோம் அப்படின்னு இது பண்ண முடியும். நாளைக்கு மிச்சம் பிளேஸஸை விசிட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். குட் நைட். 4-5 times வந்து வாமிட் பண்ணிட்டேன். நைட் சாப்பிட்ட அந்த ஜீரா ரைஸும் ஃபிஷ்ஷும் வந்து சுத்தமாக எனக்கு ஒத்துக்கல. பயங்கர டீஹைட்ரேஷன். கிளம்ப முடியல. இப்போது பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக கிளம்ப முடியல. ரவுண்ட் கேட் ரெஸ்ட் ஹவுஸ், இங்கே தான் நான் தங்கியிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உன்னி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். தான் வந்து மேனேஜர். அவர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 2:30 போய் எழுப்பி வாட்டர் பாட்டில் கேட்டேன். அப்போது வந்து தூங்கிட்டு இருந்தவர் எழுந்திரிச்சு கொடுத்தாரு. என்னால் சுத்தமாக முடியல. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இளநி கேட்டிருந்தேன், அதையும் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து கஞ்சி, அதாவது நமக்கு உடம்பு முடியல அப்படின்றதுனால கஞ்சி கொடுத்துருக்காங்க. நான் நிறைய வாட்டி சொல்கிற விஷயம் அதுதான். இப்போ இவங்க வந்து நமக்கு பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. பட் அவங்க வந்து இதை வந்து நமக்கு செய்கிறாங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு செய்கிறாங்க. அதுதான் வந்து அந்த ஹியூமானிட்டி. ஸோ இந்த மாதிரி ஹியூமானிட்டியோட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன தான் அதுக்கு வந்து ரிட்டர்ன் பே பண்ணால் கூட, அந்த சமயத்தில் நமக்கு தேவைப்படும் போது ஒருத்தங்க நமக்கு செய்கிற ஹெல்ப் வந்து வந்து நம்ம எவ்வளோ இது கொடுத்தாலும் ஈடாகாது. நான் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டேன். செம்ம டயர்டாக தான் இருக்குது. ஸ்டில் எனக்கு வந்து இங்கே தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிளம்ப போகிறேன், பார்ப்போம் ஹவு டு ஐ கேன் மேனேஜ். இப்போ வந்து நம்ம மாஞ்சேரி அந்த பிளேஸில் தான் இருக்கோம். இங்கே கைராலி இன்டர்லாக் பிரிக்ஸ் அவங்களோட பிளேஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஒரு இன்டர்லாக் பிரிக்லேயே வந்து வீடும் கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ். இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட்டே வந்து 10 lakhs தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம நார்மல் செங்கலில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இன்டர்லாக் பிரிக்கை கட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் ஜன்னலுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அதையும் அவங்க விட்டுருக்காங்க. இங்கே வாசக்கால் எல்லாமே வந்து இரும்பில் தான் வச்சுருக்காங்க. நிறைய கேரளா வீட்டில் நான் பார்க்குற வீட்டில் எல்லாமே இதே மாதிரி வாசக்கால் தான் இருக்குது. ஸ்பாட்லைட்க்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் வென்டிலேஷனுக்கு நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அவங்களுடைய இன்னொரு சைட் இது. இப்போ நம்ம இங்கே இருந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். இதுதான் அவங்களுடைய ஃபேக்ட்ரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பிரிக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது. இன்னொரு வந்து ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து இவங்க இந்த இடத்துலேருந்தே எடுக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லாமே லேட்ரேட் சாயில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிரிக்கும் வந்து லேட்ரேட் பிரிக் தான். பட் இது வந்து சென்னைக்கு கொண்டு போகணுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்பவே அதிகம். ஏன்னா இந்த கல்லோட ரேட் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 70 rupees. ஸோ இவங்க ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ரரி ஸ்ட்ரக்சராக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் காலியானதும் அவங்க வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க, எங்கே லேட்ரேட் சாயில் அதிகமாக இருக்கும். இவங்க கிட்ட வந்து அகலம் வந்து 8 inches இருக்க பிரிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து 10 inches இருக்கு. அதுக்கப்புறம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5 inches இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கல்லோட சைஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து 7 inches வந்து கல் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி 7 inches அப்படி இல்லைன்னா 8 inches, ரெண்டு டைப் ஆஃப் கல்லில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கல் வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் எப்படி தாங்கும், அதாவது இதோட தன்மையை வந்து செக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு கல் வந்து மேலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க. சூப்பர். ஒரு டேமேஜும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இன்டர்லாக் பிரிக் தயாரிக்கிற மிஷின். இதோட மவுல்டு சைஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால தான் ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து ஒவ்வொரு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இவங்க இந்த இடத்துலேருந்தே தான் ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொண்டு வராங்க. இவங்க வந்து வேறு எங்கேருந்தும் கொண்டு வரல. அதனால் வந்து அந்த கேரளா அந்த லேட்ரேட் சாயிலோட தன்மை வந்து இந்த கலரில் 100% இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரா மெட்டீரியலை கொண்டு வந்து அவங்க இந்த செக்ஷனில் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டிங் செக்ஷனுக்கு வருது. ஸோ கிரைண்டிங் செக்ஷன்லேருந்து இந்த ரோலர் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுல்டுக்கு வந்து போகுது. சூப்பர்.
ஸோ இப்போ இதுலேருந்து கொட்டி அது வந்து அந்த மவுல்டுக்கு போகுது. அங்கே வந்து தேவையான அளவுக்கு வந்து கம்ப்ரெஷன் வந்து கொடுக்குது. ஸோ எந்த அளவுக்கு கம்ப்ரெஷன் கொடுத்தா இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக வந்து உருவாகும் அப்படின்னு உங்களால் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து மண் வந்து உள்ளே போயிடுச்சு, ஸோ கம்ப்ரெஷன் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் அந்த கம்ப்ரெஷன் முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா கல் வருது. இப்போ வந்து அவங்க மேலே தட்டுறாங்க, ஆனால் அந்த கல் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வெளியில் வருது. ஸோ அவங்க கொண்டு போய் வந்து இதை வந்து சைஸ் வாரியாக ஒவ்வொரு இடத்துல அடுக்கிடுறாங்க. அதாவது 7 இன்ச் தனியாகவும் 8 இன்ச் தனியாகவும் இவங்க வந்து அடுக்கிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லோட வெயிட் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கல்லோட வெயிட் பார்த்திங்கன்னா 13.895 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் கல். 7 இன்ச்சில் இன்னொரு கல் இப்போ நம்ம போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 13.025 இருக்குது. அதாவது கொஞ்சம் மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு 7 இன்ச் கல் வந்து பார்த்திங்கன்னா 13 kg பக்கம் இருக்குது. இப்போ வந்து நியூவாக, அதாவது இப்போ தான் வந்து மவுல்டுலேருந்து வெளில எடுத்தாங்க இல்லையா, அந்த கல்லை தான் இப்போ இவங்க வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதோட வெயிட் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ செஞ்ச கல் வந்து பார்த்தீங்கன்னா 13.130. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 8 இன்ச்சு. 8 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா 15 kg பக்கம் வருது. ஸோ இப்போ செஞ்ச 8 இன்ச் கல்லை வந்து போட போகிறோம். பார்த்தீங்கன்னா 15.25260 அந்த அளவுக்கு வருது. இன்டர்லாக் பிரிக் அப்படின்னாலே எல்லாருக்குமே வர ஒரு பெரிய சந்தேகம், இது வந்து தண்ணியை வந்து ரொம்ப உறிஞ்சுமா அப்படின்னு சொல்லி. அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம ஒரு கல்லை வந்து கயிறு கட்டி தண்ணியில் போட்டு வைக்க போகிறோம். ஸோ நாளைக்கு இந்த கல்லை எடுத்து நம்ம வந்து இதோட வெயிட் வந்து செக் பண்ணலாம். ஸோ 24 hoursல இது வந்து எவ்வளோ கல் தண்ணி வந்து உறிஞ்சுது அப்படின்றதுக்கான டெஸ்ட்டை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து அந்த கல்லை வந்து எடுத்து பார்த்தோம் தண்ணியிலேருந்து. ஸோ அது வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல, அதாவது உடஞ்சி கல் உதிரி மாதிரி வரலாம் இல்லை. வெயிட் போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா 13.420 இருக்குது. இந்த கல் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணும்போது 13.13 something இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிட்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் வந்து வெயிட்லாம் போட்டு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கல்லை லோட் பண்ணுறதுக்காக லாரி வர சொல்லியிருந்தோம். ஸோ லாரியும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கல் தான் லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் லோட் பண்ணும்போது பார்க்கலாம், அவங்க வந்து செக் பண்ணி ஒரு ஒரு கல்லும் வண்டியில் வந்து அடுக்கிட்டுருக்காங்க. எத்தனை மேன் ரிசோர்ஸஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. கல்லெலாம் வந்து அவங்க தூக்கி போடுறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கல்லாக அவங்க வந்து உள்ளே எடுத்து அடுக்கிட்டுருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்து. ஸோ நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் இவங்க லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. இது வந்து இந்த கேரளா ஸ்பெஷல் டிஷ் தான் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இங்கேருந்து இப்போ நான் சென்னை கிளம்ப போகிறேன். மணி வந்து கிட்டத்தட்ட 4:40 ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக ஹோட்டல் ஹோட்டல்னு தேடி அலைஞ்சு ஃபைனலாக வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே சாப்பிட போகிறேன். ஸோ இங்கே சாப்பிட்ட மெனு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க, வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நமக்கு என்னமோ தெரியல, ரைடப்போ இந்த பிரியாணி பரோட்டா இது எதுவுமே பிடிக்கிறது கிடையாது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு ரசம் மீன் வறுவல் வந்து இந்த ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட் கிட்டே இருக்குது. நீங்கள் உளுந்தூர்பேட்டை டோலுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கடை வந்து இந்த கடை தான், ஆர்எஸ் பாண்டியன் ஹோட்டல். ஆமாம், ஆர்எஸ் பாண்டியன் ஹோட்டல். இந்த நேம் போர்டு வந்து நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் லொக்கேஷனும் கொடுக்குறேன். ஒருவேளை என்ன மாதிரி ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால், சாதம் மீன் குழம்பு கூட்டு பொரியல் இந்த மாதிரி பிடிச்சவங்களா இருந்தால் இந்த ஹோட்டலை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செங்கல்பட்டு தாண்டி வரும்போது பைக்கில் பின்னாடி இருந்த பேக்கில் இருந்து ஒரு ரோப் வந்து பார்த்திங்கன்னா வீலில் சிக்கிடுச்சு. ஸோ ரொம்ப பயந்துட்டேன், ஏன்னா ஒரு நடு ரோட்டில் வந்து அப்படியே பைக் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அண்ணா தான் வந்து அதை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். யார் இது? என்ன பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும்?